பட்டியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் எக்ஸாமுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் ஹிஸ்ட்ரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து முகலாயர்கள், மராத்தியர்கள் இது எல்லாமே வந்துடுது சரிங்களா. வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். சரி வாங்க மோஸ்ட் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி 2008 முதல் 2020 வரை நடந்த அனைத்து போலீஸ் எக்ஸாம்னுடைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வீடியோவாக போட்டுருக்கிறேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டு லிங்க் நான் கொடுத்துட்டு அதில் போய் பார்த்து தெரிஞ்சுங்க. சரி வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை ஏற்படுத்தியவர் யார்? ராபர்ட் கிளைவ். நிரந்தர நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1793 யார்? கார்ன்வாலிஸ் சரிங்களா. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் கிளைவ் வந்து 1919 தான் அந்த இரட்டை ஆட்சி முறை கொண்டு வருவாங்க. முகலாயர் காலத்தில் சிறப்பாக நடந்த தொழில் துணி வகைகள் சிவாஜினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னாங்க? ராம்தாஸ். சிவாஜினுடைய ஆசிரியர் ராம்தாஸ். அதாவது நம்ம புக்கில் சிவாஜியினுடைய குரு யார் அப்படின்னு சொல்லியே கொடுத்துருப்பாங்க, ராம்தாஸ். சிவாஜி முதன் முதலில் எந்த கோட்டையை கட்டினார் அப்படின்றாங்க? ராய்கர் கோட்டை. முதன் முதலில் சிவாஜி கட்டிய கோட்டை ராய்கர் கோட்டை. தாதாஜி கொண்டதேவ் என்பவர் சிவாஜியினுடைய பாதுகாவலர் தான் தாதாஜி கொண்டதேவ். சுங்க மரபை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வாசுதேவா. அலகாபாத் கல்தூன் கல்வெட்டு யார் வரலாற்றை கூறுகிறதுன்னா சமுத்திர குப்தர். சமுத்திரம் அழகாக இருக்கும் அலகாபாத்துன் கல்வெட்டு. ஒற்றைக்கல் ரதங்கள் வந்து பல்லவர்களை பற்றி குறிப்பிடுகிறது. இந்தியாவில் பழமை பொருந்திய பேரரசு எது அப்படின்னா மௌரிய பேரரசு. குஷான வம்சத்தின் சிறந்த அரசர் யார் அப்படின்றாங்க? கனிஷ்கர். பழங்கால துறைமுகப்பட்டினமான புகார் எந்த நதியின் முகத்துவாரத்தில் அமைந்துள்ளது அப்படின்றாங்க? காவேரி. அறிவுக்கும் நகைச்சுவைக்கும் பெயர் பெற்ற தன்னாலிராமன் எந்த தென்னிந்திய அரசரோடு தொடர்புடையார் அப்படின்னாங்க? கிருஷ்ணதேவராயர். இந்துக்களிடமிருந்து டெல்லி சுல்தானியர்கள் கற்றுக்கொண்ட தாங்கள் கலைப்பணியில் உபயோகித்து கொண்ட அலங்கார சின்னங்கள் எவை அப்படின்றாங்க? தாமரை, பூவேலை, சுவஸ்திகா சின்னம், அதாவது 2, 3, 4. எது சரியான விதத்தில் பொருத்தப்படவில்லை அப்படின்றாங்க? ஸோ சிவப்பு அரண்மனை வந்து பால்பன் அப்படின்றது தான் சரியாக பொருந்தவில்லை. அதாவது சிவப்பு அரண்மனை வந்து பார்த்திங்கன்னா யார் வருவார்? ஷாஜகான் தான் வருவாங்க சரிங்களா, பால்பன் வரமாட்டாங்க. முதல் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்றாங்க? கிபி 1526 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி. இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பாணிபட் போர். இது வந்து 3ஆம் பாணிபட் போர் ஜனவரி 14 சரிங்களா. இதெல்லாம் நம்ம புக்கிலேயே இருக்குது டேட்டு, அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஜாதக கதை எந்த பழமையான மொழியில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்றாங்க? பாலி மொழியில் எழுதப்பட்டது. கீழ்காணும் கூட்டுகளை ஆராய. புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தர் கரெக்டு. புத்தர் பலியிடுதல் சடங்குகள் ஆகிய பழக்கங்கள் எதிர்த்து அதுவும் கரெக்டு. என் வழி அவரால் போதிக்கப்பட்ட அதுவும் கரெக்டு. புத்தர் உருவ வழிபாட்டை ஆதரித்தாங்க அது மட்டும் தப்பு. ஸோ 1, 2, 3 சரி. மகாவீரர் பிறந்த இடம் எங்கே அப்படின்றாங்க? வைசாலி. அசோகர் எந்த பெயரில் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுகிறார் அப்படின்றாங்க? பிரியதர்ஷி. லண்டனில் நடைபெற்ற 3வது வட்டமேசை மாநாட்டின் காலம் 1932 நவம்பர் 17 முதல் டிசம்பர் 24. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கடைசி கவர்னர் ஜெனரலும் 1வது வைசிரமாக இருந்தவர் யார் அப்படின்னா கானிங் பிரபு. லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக வருவதற்கு முன்பு பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்றாங்க? ஜவஹர்லால் நேரு. காந்தி தனது சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி என்ற இடத்திற்கு புறப்பட்ட நாள் 1930 மார்ச் 12. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் மாலை 5ஆம் தேதி வந்து தண்டியை அடைஞ்சிருப்பாங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி உப்பு சட்டத்தை மீறியிருப்பாங்க சரிங்களா, ஏப்ரல் 6ஆம் தேதி. அடுத்து திருப்பூர் குமரன் என்பவர் தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய்.